ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒயிட் சாக்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வெசலில் 3 கப் தண்ணி எடுத்து சூடு பண்ணிடலாம். தண்ணி சூடானதுமே இந்த மாதிரி ஒரு ஃபைபர் பவுல் இல்லைன்னா கிளாஸ் பவுல இந்த மேலே வச்சிடலாம். கொஞ்ச நேரத்தில் பவுலும் ஹீட் ஆகிடும். பவுல் ஹீட் ஆனதுமே 50 கிராம் பட்டர் எடுத்துக்கோங்க. அதே இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் மெல்ட் ஆகிடும். பட்டருக்கு பதிலாக நீங்கள் கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுமே இப்போ 1 கப் சுகரை நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா பவுடர் பண்ண சுகராக சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கேஸை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹையாக வைக்க வேண்டாம். சுகர் நல்லா மிக்ஸ் ஆனதும் 1.5 கப் மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். திக் ஆகாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் திருத்திருன்னு இருக்கு. இப்போ இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு லம்ஸும் இருக்கக்கூடாது, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதுமே இறக்கிடலாம். அப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் ஆற வச்சிடலாம். மிக்சர் நல்லா ஆறின அப்புறமா இந்த மிக்சரை சாக்லேட் மோடில் ஊற்றிடலாம். மாதிரி உள்ள அழுத்தி ஷேப் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உள்ள அழுத்தி ஷேப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஊற்றிடலாம். எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண அப்புறமா ஒரு 30 to 40 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சிடலாம். தேர்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், சாக்லேட் நல்லா ஃபிக்ஸ் ஆகியிருக்கு. இப்போ இதை வெளியே எடுத்து காமிக்கிறேன். அவ்வளோதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு புது ரெசிபியோடு சந்திக்கலாம். வித் லவ்விங் காட் பிளெஸிங்ஸ். தேங்க்யூ. பாய் பாய்.